என்ன இந்த கைலாசத்தை இன்னும் காணா? நான் ஊருக்கு வேற போகணும், இப்படி பண்றானே. வாப்பா கைலாசா, ஏன் இவ்வளவு லேட்டு? பாக்குறது நைட் வாட்ச்மேன் வேலை, என்னமோ மிட் நைட் வாட்ச்மேன் வேலை பாக்குற மாதிரி இவ்வளவு லேட்டா வரைய. வேலையில ஒரு சின்சாரிட்டி வேண்டாமா? சொல்லாத வேலை, பாக்குறது பணம் காக்குற வேலை, இல்ல என்ன சின்சாரிட்டி? ஏன் லேட்னு போனா இது கேட்க போதா? அது இல்லப்பா, மூணு நாள் லீவ் போட்டிருக்கேன், நான் ஊருக்கு போனோம்ப்பா. ஊருக்கு எதுக்கு? என் மாமனார் செத்து போயிட்டாருப்பா, பணத்தை தூக்குறதுக்குள்ள நான் ஆட்டியாம்பட்டி போய் ஆகணும். அங்கேயும் பணத்தை பக்கத்தான் போறியா? உன் நிலைமைய பத்தியா? ஆமா, இன்னைக்கு ஏதாவது புது பணம் வந்திருக்கா? நேத்து ரயில் ஆக்சிடென்ட்ல 30 பணம் வந்திருக்கு, பிரைவேட் ஆக்சிடென்ட்ல 1 பணம் வந்திருக்கு. இது ஆம்பளை தின பொம்பளை தின? அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, பாதிய போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிச்சாச்சு, மீதி பணத்தை துணியோட உள்ள போட்டுருக்காங்க. துணியோட இருக்கா? சரி, நான் பாத்துக்கிறேன், நீ போயிட்டு வா. இந்த இதை எப்படி இந்த சாவி வச்சுக்கோ, பத்திரம் பத்திரம். ஆமா, இது ரிசர்வ் பேங்க் கஜானா, இதை திருடிட்டு போயிடுறாங்க, போட. அப்ப நான் போயிட்டு வா. அங்க கொசுக்கடி தாங்க முடியல சார், அதான் நான் இங்க வந்து படுத்துட்டேன். யார் பேசுறது? மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டேன். அந்த சமயம் பார்த்து அந்த காருக்காரங்கிட்ட பொண்டாட்டி பேரம் பேசி 50,000 வாங்கிட்டான். மயக்கம் தெளியறதுக்குள்ள போலீஸ் என்னை கொண்டு போட்டுருச்சு. அப்ப குடும்பத்தோட சேர்ந்து 50,000 சீட்டி பண்ணிருக்கீங்க? அது நான் இல்ல சார், என் ஒய்ஃப். தெரிஞ்சோ தெரியாமலோ நடந்து போச்சு. என்ன வெளியே விட்டீங்கன்னா உங்களுக்கு 5,000 பணம் வாங்கி தர்றேன். லஞ்சமா? என்ன பார்த்தா அவ்வளவு கேவலமான ஆள் தெரியுதா? இல்லைங்க சார், உங்களை பார்த்தா கேவலமான ஆள் மாதிரி தெரியலீங்க சார், பெரிய பிச்சைக்கார மாதிரி தெரியலீங்க சார். ஆமாங்க சார், நீங்க அந்த பணத்து கட்ட 2 ரூபாய் எடுத்து பாக்கெட்ல விட்டீங்களே, அப்பவே உங்க ரேஞ்ச் என்ன தெரிஞ்சு போச்சு சார். அது டிப்ஸ். நான் கொடுக்கறதே டிப்ஸா வச்சுங்க, டொனேஷனா வச்சுங்க, அன்பளிப்பா வச்சுங்க, எப்படியாவது ஒரு பேர்ல வச்சுக்கிட்டு என்ன வெளியே விடுங்க சார். நாத்தம் தாங்க முடியல சார். நோ, இப்ப என் கஸ்டடியில இருக்கீங்க, இன்னும் 3 டேஸ் கழிச்சுதான் வெளியே போக முடியும். அது என்ன 3 டேஸ்? டெல்லியில இருந்து மினிஸ்டர் இந்த பணங்கள் எல்லாம் சுத்தி பார்க்க வராரு. ஏண்டா, இது என்ன பொருட்காட்சியா சுத்தி பாக்குறதுக்கு? அது இல்ல, ரயில் ஆக்சிடென்ட் ஆச்சுல, எத்தனை போனது, எத்தனை கைகால் போனது, இதுக்கெல்லாம் பணம் கொடுக்கணும்ல, அதுக்கு வராரு. அதுக்கு எனக்கு என்னடா சம்பந்தம்? இங்க ஒண்ணு வரைஞ்சாலும் ஏன் வேலை போயிருப்பேன்? ஆமா, பெரிய கலெக்டர் வேலை, 4 பணங்களுக்கு நடுவு நிக்கிற வேலை. நீ இங்க நின்னா என்ன சுடுகாட்டு? 2 1 தான். அதுக்காக இல்லங்க, இந்த ரயில்வே லிஸ்ட்ல உங்களை சேர்த்துட்டேன்னா 1,00,000 கிடைக்கும், ஆளு பாதி பாதி எடுத்துருவோம். நீ டபுள் கேம் யூஸ் பண்றியா? ஆமா, அதெல்லாம் ஓகே, நடிக்கிறது ஈஸிடா, ஆனா பொண மாதிரி நடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி, யார் வேணா படுங்க படுங்க, இங்க இங்க படுங்க. சரி சரி சரி. குணமானதுக்கு அப்புறம் எப்படி பண்ணுவோம்? ட்ரைனிங் எடுத்துக்கிட்டான். ஏன்டா ட்ரைனிங் எடுக்கிறது? மிலிட்டரியா ஸ்கூலாடா, முதல்ல அவனை எழுப்பி கூட்டிட்டு போடா, யாராவது போஸ்ட்மார்ட்டம் பண்ண போறாங்க. டேய் பேச்சு முத்து, நீ சாகல, இந்திரி இந்திரி போ. அசல் புணமே தான்டா. பாய் சார், இவனை கயிறு எடுத்து பெட்ல கட்டி போடு, போ. சரிங்க. வணக்கம் டாக்டர். கைலாசம், தாண்டவராயன் சம்சாரம் பாடியை வாங்குறக்க வந்திருக்காங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணியாச்சா? அப்படியா? கொஞ்சம் நீங்க எல்லாம் இருங்க, கொஞ்சம் வாங்க. சார், இந்த ரயில் பணங்கள் வந்துச்சுல, அதுல கலந்து மிஸ் ஆகி போச்சு சார். என்னய்யா இப்ப அந்த அம்மா போலீஸ் போனா நம்ம மாட்டிக்கலாமா? என்ன பண்றது? அறுக்கிற ஆயத்தோட வந்திருக்கேன், பாடி அறுத்தலாமா? பாவீங்களா, ஏமாந்தா அறுத்துருவானு போட்டிருக்கேன்.
யோ, நீ போயா, நான் சொல்றேன். மினிஸ்டர் வர நேரமாச்சு, இப்ப என்ன பண்றது? ஏற்கனவே போஸ்ட்மார்ட்டம் பண்ணது, நாலு பணம் இருக்கு சார், அதுல ஒண்ணு தூக்கி கொடுத்து விட்டுருங்க. எதையாவது ஒண்ணு பண்ணி சொல்ல, இல்லன்னா நான் மாட்டிக்கிறேன். ஏயா, எங்க அக்கா பொண்ணு புருஷன் போன துக்கத்துல இருக்கு, நீங்க ரெண்டு பேரும் சீக்ரெட்டா பேசுறீங்க. எதா இருந்தாலும் ஓபனா பேசுங்கயா. எங்க சவுதி அரேபியாவுல எல்லாமே ஓபன் தான் சார். உங்களுக்கு தாண்டவராயன் பாடி தானே வேணா? ஆமா, உங்களுக்கு கிடைக்கும். பட் பாய். எஸ் சார். சார், அது எத்தனை நம்பர் பணம்? நாலு. அது தூக்கி கொடுத்து விட. ஆஸ்பத்திரியில மிரட்டினாத்தா வேலை நடக்குது. ஆமா. நல்ல வேலை என்ன காப்பாத்திட்ட. தேங்க்ஸ். தேங்க்ஸ் இருக்கட்டும். ஒரு நூறு ரூபா கொடுங்க. எதுக்கு? கொடுங்க, இல்லை சொல்லி விடுவேன். கலெக்ஷனே நூறு ரூபா தான். என்ன கண்ட கண்ட நான் எல்லாம் என்ன பிளாக் மெயில் பண்ணுது. நான் பெத்த புள்ளைய என்ன மண்டையில் அடிக்கலன்னா எனக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்குமா? ஹலோ டைம் என்ன சார்? அடிக்கார் இல்ல சார், நீங்க படுங்க சார். சும்மா என்னமோ பேசிட்டு. ஐயோ, இப்ப பேசுறது பொணமல்ல. வாங்கண்ணே, நீங்களும் வாய்க்கு விஷயம் சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. என் காதலி முனியமா வச்சது கும்முன் இருக்கு, ஒரு அடி அடிக்கீங்களா? பொன்விளக்கு சில பொம்பளைங்க இருக்காங்க, புருஷனை பாஸ்ட் அனுப்பிட்டு திமுக்கு திமுக்குன்னு லாங் லைஃப் நடத்திட்டு இருக்காங்கடா. அண்ணா, நீங்க எதுக்கு நடந்துங்க? அட சொல்லிட்டாங்களே. அண்ணா, நீங்க எதுக்கு நடந்துங்க? நீ எதுக்கு அழுறானே? அண்ணா, எனக்கு பொண்டாட்டி ஞாபகம் வந்துருச்சு. என் பிரிவை தாங்க முடியாம இந்த அம்மா மாதிரியே என் பொண்டாட்டி தற்கொலை பண்ணிட்டா. அதெல்லாம் நூத்துல ஒண்ணுண்ணே, உங்க பொண்டாட்டி இப்படி வருவான்னு என்ன நிச்சயம்? எப்படியோ இந்த பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு, அதுவும் வெளிநாட்டு மாப்பிள்ள கிடைச்சிருக்கா, பெரிய விஷயம். அது சரி, பொண்ண உட்கார வச்சு ஏன் பேசிட்டு இருக்கோம்? ராகான வரதுக்கு முன்னாடி மாப்பிள்ளைய வர சொல்லுங்க. அதோ மாப்பிள்ளைய வராரு. ஹை 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 ஹை. என்ன உன்னை யார? சூப்பரா இருக்கு. நல்லா இருக்குல்ல? ரொம்ப அழகா இருக்குல்ல. அம்மனே, என் ஒய்ஃப்டா. டேய், சிரிச்சினா வாயை கிழிச்சு போடுவா. என்ன என்ன என் பொண்டாட்டி சீதே கண்ணைன்னு சொன்னீங்க? அது அந்த டைம்ல சொல்லி விட்டேன். வெயிட் பண்ண கூடாது, வேற வேற மேட்டர் எல்லாம் நடந்து போயிடும். என்னடா ஒரு கருப்பு ஷேடோ கிராஸ் ஆகுது. என்ன நடக்கும் பாத்துருவோம். கம்முடா, அத்தனை மாலை மாத்திக்கிட்டு தாலியை கட்டுங்க. நிறுத்துங்க, எனக்கு என் புருஷன் ஞாபகம் வந்துருச்சு. இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்ல. என்னையா கண்ட்ரி இது? நான் எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணி என் வாழ்க்கையை போனாலும் பரவாயில்லன்னு இவளுக்கு மறுவாழ்வு கொடுக்கலான்னு நான் சவுதி அரேபியால இருந்து வந்திருக்கிறேன். இப்ப மாட்டேங்கிறாள, என்ன நியாயம் எடுத்து சொல்லுங்கயா? இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் என்னமா கழுத்து நீட்டு? ஏய், ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். ஏயா, எங்க கல்யாணம் நடக்குது? வாய்க்கு ருசியா சோர்ந்தீங்களா நலையறீங்களே? நீங்க எல்லாம் பெரிய மனுஷங்களா? ஏய், நெய்வேலி நிலக்கரி சுரங்கம், உனக்கு ஒரு வாழ்க்கையே கிடையாது, மறு வாழ்க்கை நீ கொடுக்கறியா? எந்த மேல யாரா நீ? ஓடிடுவோம். அதை கெடுத்து போட்டியாடா போன பையல.